நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் பென்னி ஸ்டாக் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அவங்களோட நினைப்பு என்ன அப்படின்னா, ஒரு 10 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை வாங்குறோம், ஆனால் அதில் ஒரு 1 ரூபா கிடைச்சா கூட ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லாபம் உண்டு. இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை 1 லட்ச ரூபா போடணும் சார், 1 ரூபா ஏறினா போதும் சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அதனால் அது அப்படி இல்லை. ஆனால் அந்த ஸ்டாக் இறங்கிச்சுன்னா மினிமம் ஒரு 5 ரூபா வரைக்கும் இறங்கிடும், அதுக்கப்புறம் உங்களோட மொத்த 1 லட்ச ரூபாயும் நாமந்தான். அதனால் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அதில் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் இருக்கிற மாதிரியான பங்குகள், விலையும் குறைவு, ஒரு கடன் இல்லைங்க, லோ டெப்ட், அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பிஇயில் இருக்கக்கூடிய ஒரு பங்குகளை தேர்ந்தெடுப்போம். ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் குறைவான விலையில் இருக்கக்கூடிய பங்குகள். இந்த பங்குகள் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கல தான், ஸ்மால் கேப்பில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுவோம், அதை விட ரிஸ்க் பென்னி ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு டெஃபினட்டாக உங்களுக்கு நஷ்டத்தை தராது, பெரிய அளவில் இறங்காது அப்படிங்கிறது மட்டும். அப்படியே இறங்கினாலும் உங்களுக்கு உடனே மேலே ரிவர்ஸ் ஆயிரும், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு மறுபடியும் லாபத்தை தரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 3 பங்குகளை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பங்குகள் பென்னி ஸ்டாக் ஈக்குவலாக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்காக எந்த ஃபண்டமெண்டலுமே இல்லாமல் ஒரு பென்னி ஸ்டாக்கில் உழுவுறதுக்கு ஓரளவு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மிங் ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறது பெஸ்ட்டான ஒரு ஐடியா. ஸோ இதுக்காக தான் இந்த பிலோ 100 ருபீஸ் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் கொடுக்குறதில்ல, நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போயிடறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதும் அது உங்களோட ஓன் முடிவாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த பங்குகளை நீங்கள் எப்போதுமே வாங்கக்கூடாது, அதுதான் முக்கியம். நானும் கிடையாது, யாருமே சொல்கிறவங்களுக்காக எந்த பங்கையுமே நீங்கள் வாங்காதீங்க. அந்த பங்கை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய இந்த ஒரு வீடியோக்காக மட்டும் இருக்கக்கூடிய குரூப்பில் நிறைய பயனுள்ள நியூஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃப்ரீ குரூப்பு தான், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, 50% மேலே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தரீங்க. அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டிங்கன்னா வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனல் பற்றிய கருத்தாக இருக்கட்டும், வீடியோ பற்றிய கருத்தாக இருக்கட்டும், கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அது வந்து நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கும் நம்ம வீடியோவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து போடுங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் கேட்குற ஸ்டாக்ஸை பற்றி டெஃபினட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் எப்படி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்க்க சொல்கிறேன். இந்த ஒரு 3 ஸ்டாக்கை நான் வந்து டிக்கர் டேப்புக்கு போனேன். டிக்கர் டேப்பில் போயிட்டு என்ன பண்ணேன், இந்த 3 ஸ்டாக்கையும் நான் செலக்ட் பண்ணதில் மொத்தம் எனக்கு லிஸ்ட் ஆனது மொத்தம் 4 ஸ்டாக், அதில் 1 NBCC இந்தியா, அந்த ஸ்டாக்கை மட்டும் நான் விட்டுட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அதோட மார்க்கெட் கேபிட்டல் கொஞ்சம் ஹையாக இருந்தது. நம்ம வந்து 11,000 கோடிக்கு மேலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிஇ வந்து கொஞ்சம் ஹை பிஇயாக தெரிஞ்சுது, அதனால் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அது மட்டும் இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்பிசிசியை. அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கேன். எப்படின்னா, இப்போ 3 விஷயம் கிரிட்டீரியா மட்டும் நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டல், 100,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர், அடுத்து சாரி ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுவோம், ஒரு நிமிஷம். இதோட ப்ரைஸ் விலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அடுத்து டெப்ட் ஆன் ஈக்விட்டி, 1% கம்மியான டெப்ட் இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுலேயும் முக்கியமாக இந்த இப்போ நாங்கள் சொல்ல போகிற பங்குக்கு டெப்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான், டெப்டே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நில் டெப்ட் இருக்கக்கூடிய கம்பெனி. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10%க்கு மேலே நம்மளோட ரிட்டர்ன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பங்குகள். அதோட மட்டும் இல்லாமல் ஏர்னிங் பர் ஷேர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இபிஎஸோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மினிமம் வந்து ஒரு இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து கம்மியான ஒரு 2-3% நெருக்கி இருக்கிற மாதிரியான இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏர்னிங் பர் ஷேருக்கு ஒரு 3% மேலே குவார்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகள். ஸோ இந்த 3 பங்குகளில் என்னென்ன பங்குகள், இது இல்லாமல் நான் ஒரு பங்கையும் சொல்கிறேன். அந்த பங்கை நான் ஏன் செலக்ட் பண்ணலங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் அந்த பங்கை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த பங்கையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எல். இந்த ஜிஎஃப்எல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் 98. இது ஒரு ஃபினான்ஸ் அண்டு
ஃபினான்ஸ் செக்டாரை சேர்ந்த ஒரு பங்கு தான். இதோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1084 ரூபா. அடுத்து இதோட ஹியூஜ் வேல்யூம்லாம் ஒன்றும் ட்ரேட் ஆகல, நார்மலாக 2 லட்சம் ஷேர்ஸ்க்கு மேலே ஆவரேஜாக 20 டே ஆவரேஜ் வேல்யூம்ல ட்ரேட் ஆகுது. இபிஎஸ்ஸை செக் பண்ணிங்கன்னா 204% 204 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை காமிச்சிருக்கக்கூடிய பங்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒன்றும் பூம் பண்ணி மேலே கொண்டு போன மாதிரி தெரியல. என்ன காரணம் அப்படின்னா இதோட புக் வேல்யூ ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 236 ரூபாய். இதோ புக் வேல்யூ 236 ரூபாய் இருக்கும்போது நீங்கள் 80 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்குறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பதிவு பண்ணும். இந்த ஜிஎஃப்எல் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதையும் முக்கியம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப லோ லெவலில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி FI 70 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இதை வந்து செல்லும் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிர்லா குரூப்ஸ் இதில் 2.05% இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈனாம் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் லிமிட்டடோ கிட்டத்தட்ட 1.26% மேலே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் டெஃபினட்டாக பை பண்ணலாம், ஏன்னா புக் வேல்யூட கம்மியான விலையில் இருக்குது. நீங்கள் இதுக்கோட புக் வேல்யூக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது நஷ்டம்ன்றது இந்த ஸ்டாக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்றதுக்காக இல்லை, இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட்ஸ். இதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1266 கோடி. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21 ரூபாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து 4 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் 21% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஈரானியருக்கு ஏர்னிங் பர் ஷேர் க்ரோத் ஆகிருக்கு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு ரைட் டைம் டு பை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது அந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் மட்டும் ஒரு ஹியூஜ் லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 44 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட்டேஸ் ராம்ஜி ஜவாரி அப்படிங்கிற அசோசியேட்ஸும் அதே மாதிரி ஷா அண்ட் அசோசியேட்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஹியூஜ் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஸ்டாக்ஸை. இல்லையே ஒரு வருஷத்துக்கு 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 45% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம். கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கனால நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த 101, 102 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்லேயும் உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. புதுசாக இப்போது இந்த ஸ்டாக்கில் எஃப்ஐஸ் வந்து நிறைய ஒரு லெவலில் வந்து இதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து வந்து நீங்கள் எதுக்கும் நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோவும் பார்த்தீங்கனாலும் இந்த ரெவன்யூ வந்து 2021 502 கோடி, இதில் வந்து 2022 629 கோடி, 23 726 கோடி. அடுத்த ஒரு இது வந்து நல்ல ஒரு பீக்கில் வந்து அவங்க மட்டும் காமிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்டாக் மறுபடியும் பயங்கரமாக ஏறிடும். இதை ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பங்கு தான். 80 ரூபாய் இருக்குது அப்படின்றதா இல்லை, இதெல்லாம் நீண்ட கால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பக்காவாக சர்வேல் ஆகக்கூடிய ஒரு பங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ். இந்த பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதில் ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் வேணால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்க. இதில் ஒரு நல்ல இந்த போனஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு திடீர்னு ஒரு பெரிய அளவு உச்சத்துக்கு போல ஹைக்கு போல, ஆனால் இந்த ஸ்டாக் திருப்பி இறங்குற ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப கம்மியான லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஐஸ் இல்லை 44 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வருஷத்துக்கு 28% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்குக்கு நீங்கள் என்ன ஒரு இது கொடுக்குறீங்களோ அந்த அளவில் இந்த பன்சால் இன்ஜினியரிங்கை கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒன்றும் டெப்ட்ன்றது இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பன்சால் இன்ஜினியரிங்கில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுங்க. நான் அடுத்து ஒரு ஸ்டாக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த ஸ்டாக்கு பேர் அலம்பிக் லிமிடெட். இவங்களும் அலம்பிக் ஃபார்மா இல்லை அலம்பிக் லிமிடெட், இவங்களும் ஒரு பார்மசிட்டிகல்ஸ் ட்ரக்ஸ் தான். கிட்டத்தட்ட 84 ரூபாங்கிறது ஒரு ப்ரைஸ். எதுக்கு சார் இந்த ஸ்டாக்கை சொன்னீங்க அப்படின்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 2162 ரூபா, இபிஎஸ் 8.92 ரூபா. இதை ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இந்த ஸ்டாக்கு
ஒரு 92 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த ஸ்டாக் வெயிட் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி ஆனால் இந்த ஸ்டாக் மேலே ஏறலை, மறுபடியும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 92 ரூபா வரைக்கும் போகும், அவ்வளோதான் பண்ண முடியுதுல, ஒரு ஷார்ட் ஸ்விங் தான் பண்ண முடியும். இதில் எஸ்பிஐயோட பங்கு வந்து கிட்டத்தட்ட 3.36% வரைக்கும் இருக்குது. இந்த பங்கையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்ல, கரண்ட் ட்ரெண்டில் இது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஆப்டான ஒரு லெவலில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 2023 ஒரு 127 கோடி வரைக்கும் லாபம் காமிச்சிருக்காங்க. இல்லை டெப்ட்டும் ஒன்றும் இல்லை. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் புதுசாக ஆட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எஸ்பிஐ மட்டும்தான் இல்லை ஒரு பெரிய லெவல் ஸ்டேக்ஸை வச்சு மெயின் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கும் இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டான ஸ்டாக்கு தான். அதுவும் 100 ரூபாய்க்கு கம்மியான விலையில் நல்ல ஓரளவு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் நாளையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.